எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி வந்தது. அதை போய் சென்று பார்த்தேன். அங்குள்ள எனது அண்ணன் பஷீர் காக்கா அவர்களிடம் இதை பற்றி நான் எங்களுடைய லீடரிடம் விளக்கம் கேட்டேன். அவர்கள் எனக்கு விளக்கம் சொன்னார்கள். உடனே நான் ஒன்றை வருட காலமாக இருந்த, அதாவது குழந்தை பெற்ற பின்பு ஒன்றை கால் வருட காலமாக மென்சஸ் போய் கொண்டே இருந்தது எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு, அவர்களுக்கு நான் அதை உடனே வாங்கி சென்று கொடுத்தேன். அவர்கள் 3 நாளிலே அவர்களுக்கு மாற்றம் கிடைத்ததாக எனக்கு தெளிவு கொடுத்தார்கள். அடுத்து எனது அருமை மகளுக்கு இதை ஏன் நாம் வாங்கி கொடுக்க கூடாது என்று நினைத்து மீண்டும் நான் எனது அண்ணன் பஷீர்காக லீடர் அவர்களிடம் சென்று எனது மகளுக்கு அதை நான் வாங்கி சென்று கொடுத்தேன். எனது மகள் சொன்னால், அம்மா இது என்ன, நாம் எவ்வளவோ செலவழித்தோமே, எனக்கு நீங்கள் அதாவது ஹெல்த் ஃபுட் என்று சொல்லக்கூடிய நிறைய 5000 ரூபாய்க்கு மேல் செலவாக கூடிய ஃபுட்டை எல்லாம் நீங்கள் வாங்கி தந்தீர்கள். இதில் என்னம்மா நமக்கு கிடைக்க போகிறது, இதனுடைய விலை கம்மிதானே என்று கூறினார். நான் சொன்னேன், மகளே, இறைவனிடம் துடித்தேன், கதறினேன், இரவெல்லாம் அழுதேன். எனக்கு கிடைத்த இறைவன் நமக்கு தந்த இதில்தான் உன்னுடைய ஆரோக்கியமும், உன்னுடைய ஆரோக்கியத்தை கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் நான் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கிறது என்று சொன்னேன். எனது அருமை மகள் ஏற்றுக்கொண்டால், அவள் அன்றிலிருந்து நான் அவளுடைய பழக்கம் எதாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணி குடிக்கும் பழக்கமாக இருந்து வந்தது. அது போன்று அவள் அருந்தினாள், இறைவன் அருளால் அவளுக்கு சுகம் கிடைத்துக்கொண்டே வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நான் ஒரு அரபி ஆசிரியர், ஒரு அரபி டீச்சர். அரபை கற்றுக் கொடுப்பது இஸ்லாமிய கடமை. ஆகவே நான் காலேஜின் அரபி ஆசிரியராக இருந்தேன். அடுத்து தனியாக வெளிவந்து மக்களுக்கு வீடு வீடாக சென்று கல்வி கற்றுக் கொடுப்பேன், சேவை மனப்பான்மையில். அது போன்று இன்று அதை முடித்து விட்டேன். என்னுடைய வயது 51, அதோடைய காலம் போதும். இனிமேல் இதை நோயில்லா உலகமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் மக்களுக்கு இதை எல்லா மக்களுக்கும் சென்று கொடுத்து கொண்டு வருகிறேன். என்னுடைய அருமை மகள் இன்று, அதாவது இந்த மாதத்திலிருந்து காலையில் 30 மில்லி சாப்பிடுகின்றாள். அடுத்து மதியம் 20 மில்லி சாப்பிடுகின்றாள். இரவில் 7-7.5 மணிக்கு 20 மில்லி சாப்பிடுகின்றாள். என்னிடத்தில் கேட்டால், அம்மா எனக்கு இதை கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏனென்றால் 3 வருடமாக நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அடுத்து நான் இப்பொழுது சுகமாக்கி எப்படியெல்லாம் செலவு செய்து விட்டோம், நம்முடைய காசெல்லாம் வீண் சென்று விட்டதம்மா, நீங்கள் கடனாளியாக என்னால் ஆகிவிட்டீர்கள். ஆகவே இந்த நோனி குடும்பத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருந்து நான் எல்லா மக்களுக்கும் சேவை உங்களோடு செய்வேன் என்று எனக்கு வாக்களித்துள்ளார். இன்று எனது அருமை மகள் இந்த 10 நாளாக நோனி ஜூஸை அதிகம் சாப்பிட்டு காலையில் 7.5 மணிக்கு வெளியே செல்பவள் இரவு 9 மணிக்கு வருகிறாள். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே. அடுத்து இந்த பீட்டர் சார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று என்னுடைய கணவருக்கு 25 வருட காலமாக அரிப்பு இருந்து வந்தது. அவர்கள் கத்தியை எடுத்து காலை சொறிவதும் ரத்தம் கொட்டுவதும், சீப்பை வைத்து காலை சொறிவதும் ரத்தம் கொட்டுவதுமாக இருந்தது. ஒரு ஆஸ்பத்திரி அல்ல, ஏனென்றால் அவர்கள் சீக்கிரம் ஆஸ்பத்திரி செல்ல மாட்டார்கள். அப்படி சென்றால் சென்று அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள் என்னுடைய கணவர். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்னென்னமோ செய்து விட்டேன், இதுக்கு மேல் என்னால் ஒண்ணுமே முடியாது என்று சொன்னார்கள். என் மகள் அருமை மகள் என்ன செய்தாள் என்றால், அப்பாவுடைய காலுக்கு இரவில் தூங்கும் போது தான் சாப்பிட்டு விட்டு தடவினாள். முதல் நாள் தடவும் பொழுது, அம்மாவும் பொண்ணும் என்ன செய்கிறீர்கள், எனக்கு எரிகிறதே, மிளகாயை அரைத்தா தழுவி விட்டீர்கள் என்று கொதித்தார்கள். இல்லைங்க, அதாவது டிவைன் நோனியைத்தான் நாங்கள் தடவி உள்ளோம், பொறுமையாக இருங்கள் என்று சொன்னோம். மறுநாள் காலையில் விழித்து பார்த்தால் அந்த புண் இறைவன் அருளால் ஆறிவிட்டது. அதிலிருந்து அவர்கள் மறுநாள் தானாகவே எடுத்து டிவைன் நோனியை எடுத்து வைத்துக் கொண்டார்கள்.
ஏன் நீங்கள் டிவைன் நோனியை வைத்துக் கொண்டீர்கள்?